ஹாய் நண்பா, உங்கெல்லாம் கமிட்டி மெம்பர்ஸு. அண்ணே, நம்ம டீம் நேம் சொல்லிருங்க. பிஎம் பிரதர்ஸ் தச்சமுதுபட்டி. கரெக்டாக நம்ம ஊர் எகன இருக்கு. மதகுபட்டி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேருந்து உள்ளே இருக்கு. மதகுபட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள வரணும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ நம்ம மேட்ச் ப்ரைஸ் டீடைல் சொல்லிருங்களே. முதல் பிரைஸ் 15,001, ரெண்டாம் பிரைஸ் 12,000, மூணாம் பிரைஸ் 10,000, நாலாம் பிரைஸ் 8,000. இப்போ 8 பிரைஸுக்குமே கப்பு வச்சுருக்கீங்க. ஆமாண்ணே. சரிண்ணே, இப்போ வந்து எத்தனாம் ஆண்டு நம்ம மேட்ச் நடத்துறீங்க? 23rd ஆண்டு. இப்போ எல்லா வருஷமே இப்போ ஒரு ஊர் வச்சுருக்கீங்க இந்த ஆண்டு? இல்லை எல்லா வருஷமும் ஒரு ஊர் தானா? ஆமாம், இனிமேல் ஃபுல்லாமே ஒரு ஊர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் தான் வச்சுருந்தீங்க. மொத்தம் எத்தனை டீம்? 24 டீம் இன்வைட்டு. 24 டீம். ஆனால் இந்த பிஎம் பிரதர்ஸ்னு நேம் வந்தது எப்படி? முன்னாடி ஒருத்தவங்க என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி எல்லா பிளேயர்ஸ் விளாட போகுதே, ஃபஸ்ட் விளாட போதே அவங்க நேமில் என்ட்ரி பண்ணது பிஎம் பிரதர்ஸ்னு. அவங்க நேம் கொடுத்து விளாட்றதுனால பிஎம் பிரதர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தேன். இப்போ என்ன பால்ல நம்ம டோர்னமெண்ட்டு? ஸ்டெம்பர் பால் தான். எத்தனை ஓவர் கொடுத்து நடத்துகிற மாதிரி ஐடியா? அது ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு டைமிங்கை பொறுத்து தானே எல்லாம். ஓகே, ஓகே. வந்து வர டீம் வர சரி. ஓகே, ரெண்டு நாள். ஆமாம், ரெண்டு நாள் நடக்க போகுது. ஓகேண்ணே, இந்த அவார்டுக்கெலாம் நிறையா வச்சுருந்தீங்க. ஆமாம், பவுலர் அவார்டு, பேட்ஸ்மேன் அவார்டு, அதுக்கு என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லிடுங்களேன். ஷூ இருக்குது, பவுலர் இருக்குது, சிறந்த ஆல்ரவுண்டர், எல்லாத்துக்கும் குத்து விளக்கு இருக்குது, எல்லாம் இருக்குண்ணா. டிஷர்ட் கொடுத்தாச்சு நேற்று. ஆமாம், நேற்று டிஷர்ட் வந்து. சரி, இந்த குத்து விளக்கு கொடுக்க காரணம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஏரியா சைடு குத்து விளக்கு வச்சுருக்கீங்க. ஆமாம், எதுக்கு சொல்லிடுங்கண்ணா? அது எதுக்கு வச்சுருக்கீங்க? குத்துவிளக்கு வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஆல்ரவுண்டர், பெஸ்ட் பவுலர் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி எல்லோரும் நம்ம மெடல் கொடுத்தா சும்மா தான் இருக்குது வீட்டில் போய். இதாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவாங்க, வீட்லேயும் கொடுத்துருவாங்க, வீட்லேயும் நல்லாப்பாங்க. நம்ம பையன் வந்து போய் விளாண்டு ஒரு இது குத்துவிளக்கு வந்துருக்கான், நினைப்பாங்க. அந்த காரணம் தான் வீட்லேயும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகேண்ணா, ஓகே. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சுருக்கீங்க. டிஃப்ரெண்டாக. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ 4 ஷூ வச்சுருக்கீங்க. 4 ஷூ வந்து பவுலருக்கா இல்லை? பவுலருக்கு எல்லாருமே தான். நம்ம பார்த்து எல்லாமே ஆல்ரவுண்டர் அந்த பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும். ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனால் அப்படியே அந்த ஊரோட சிறப்பு சொல்லிடுங்களே. உங்கள் ஊரில் என்னென்ன சிறப்புலாம் இருக்குது அப்படின்னு? ஊரோட சிறப்பு, நம்ம கோயில் இருக்குண்ணே, காளியம்மன் கோயில்னு. அங்கே வருஷ வருஷம் முளைப்பாரி வைக்கிறோம். முளைப்பாரி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஊரில் மாட்டு சிலை இருக்குது. மாட்டு சிலை இருக்குது. ஆமாம், சென்டரில் வச்சுருந்தீங்க ஊருக்கு நடுவில். அது வந்து இளைஞர்களாக கட்டினது. அது எப்போ நான் அந்த அதை பற்றி நான் கேட்கணுன்னு இருந்தேன். அந்த சிலை எப்போ நீங்கள் வச்சிங்க? இப்போ தான் ஒரு 4 வருஷமாச்சு. 4 வருஷமாச்சு. அது கோயில் மாடு. நம்ம கோயிலுக்கு முன்னாள் கோயில் காலம் இருந்தது, நம்ம அது நீங்கள் வச்சுருக்கோம். சரி, ஓகே, ஓகேண்ணா. டீம் எப்படிண்ணே ஃபார்ம் பண்ணீங்க? ஒரு டீம் பற்றி சொல்லிருங்களே. ஃபார்ம் தானா? இப்போ வந்து ஒரு ஒரு மேட்ச் தான் போகிறோம் அதிகம். இங்கே செட்டிங் மேட்ச்லாம் போகிறதில்ல. ஒன் வில்லேஜ் தான் ஃபுல்லாக விளாண்டுக்கிருக்கான். ஒரு ஊர் பிளேஸ் வச்சு தான், ஒரு ஊர் மேட்ச் தான் மோஸ்ட்லி நீங்கள் போகிறேன். ஆமாம், செட்டிங் மேட்சாக இருந்தாலும் சரி, ஒன் வில்லேஜ் தான். நம்ம ஒரு ஒரு மேட்சுக்கு இது ஒரு ஒரு பிளேஸ் வச்சு தான் விளாட்றோம். ஏன்னா வந்து செட்டிங் மேட்ச்னா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், ஆமாம், கரெக்டாக இருக்குது. ஒரு ஒரு மேட்ச்னு போகிற பையும் நம்ம பிளேயர்ஸ் வச்சு நம்ம ஊர் பசங்க தான் எல்லாருமே. ஏன்னா சின்ன பசங்க வந்து இப்போ வந்து கண்டினியூ வந்துக்கிட்டு இருக்காங்க மேட்சுக்கு. வந்து அவங்களுக்குள்ள பழகிடணும்ல. சரி, ஓகே, சூப்பர்ண்ணா. இப்போ இனிமேல் மேட்ச் நடத்த போகிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம்ண்ணே. ஒரு ஒரு மேட்சே வைங்க. அதனால செட்டிங் மேட்ச் இருந்தால் ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் வெளியில் தெரிவாங்க, உள்ளூர் பிளேயர்ஸ் ஃபுல்லாக. ஏன்னா செட்டிங் மேட்ச்ன்றது அவங்க 11 பேருமே 11 ஊர்லேருந்து விளந்து விளாட்றாங்க. ஆமாம், ஆமாம். அப்போ வந்து ஒரு ஒரு மேட்ச் வச்சோம்னா எல்லோரும் எங் பிளேயர்ஸ் ஃபுல்லாக, ஊர் பிளேயர்ஸ் ஃபுல்லாக வெளியே தெரிவாங்க கொஞ்சம். ஓகே, ஓகேண்ணா. சரி, ரொம்ப நன்றி நம்மளை வீடியோ எடுக்க கூப்பிட்டுருந்ததுக்கும். ஓகேண்ணா. Thank you.
ஹாய் நண்பா, இப்போ நீங்கள் விக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதான் விக்கெட்டு. இந்த கிரவுண்டில் வந்து விக்கெட் எப்போவுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த டைம் விக்கெட் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பேட்டிங் ஹண்டு, அந்த ரெண்டு தான் பவுலிங் ஹண்டு வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு தான் பவுலிங் ஹண்டு, விக்கெட்டு கரெக்டான ஹண்டு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டும் இல்லை, லாங்கும் இல்லை. அப்படியே எங்கிட்ட அவுட் ஃபீல்டு பார்த்துருவோம். இது ஸ்ட்ரெயிட்டு, லாங்கான ஒரு 70 மீட்டர் இருக்கும். மிட் விக்கெட்டு. இந்த ஃபைன் லெக் மட்டும் கொஞ்சம் கிட்டக்க இருக்கு, ஒரு 60 மீட்டர் இருக்கும். 60 to 55 மீட்டர் இருக்கும். அப்படியே எங்கிட்டு இங்கிட்ட வந்து கிராண்டட் வச்சுருக்காங்க. அந்த குச்சியிலேருந்து இந்த குச்சி வரையும், அதுக்கு அங்கிட்டு போச்சுன்னா 2 ரன் சொல்லியிருக்காங்க. கிராண்டட் 2, அந்த குச்சியிலேருந்து இங்கிட்டு தான் பவுண்ட்ரி. அதே மாதிரி இந்த குச்சியிலேருந்து இங்கிட்டு ஃபுல்லாக 1 ரன் சொல்லியிருக்காங்க. கிராண்டட் 1 இந்த குச்சி வர. பவுண்ட்ரி வந்து இங்கே வந்து இதுலேருந்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு ரெட் கலரில் தெரியுதுல, இதுலேருந்து இங்கிட்டு ஃபுல்லாக பவுண்ட்ரி வச்சுருக்காங்க. இங்கே கவர்ஸும் கொஞ்சம் லாங்கு தான். அதே மாதிரி என்னென்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் லாங் ஆஃப்கிட்ட வந்து கொஞ்சம் உள்ளே தண்ணி இருக்குது. ஏன்னா அங்கிட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே இங்கிட்டு தண்ணி, கொஞ்சம் மட்டும் உள்ளே தண்ணி வந்திருக்கு. இது மாதிரி லாங் ஆஃபு ஸ்ட்ரெயிட்டு. இங்கே ஊருக்கு நடுவில் வந்து ஒரு கோயில் மாடு செலை வச்சுருக்காங்க. இப்போ இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு குடி தண்ணி ஊரணி இருக்குது. இந்த ஊரணி வந்து ரொம்ப வருஷமாக வத்தாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாண்டியா போடா. என்ன போடா போடா
எங்களுடைய குறையிலையும் நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தோம் எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா தான் ஒரு கிரிக்கெட் போட்டியில வந்து மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் நாங்க சொல்ல விரும்பல இவ்வளவு பிரைஸ் கொடுக்கறோம் அப்படின்னா நாங்க பெருமை காட்டி சொல்ல விரும்பல எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வருஷம் வந்து மூணு அணியுமே புது அணியாக இருக்கீங்க அதுக்காண்டி வந்து நீங்க எவ்வளவு காலம் சப்போர்ட் பண்ணி சொல்றீங்களோ அதுக்கடுத்த மாதிரி தான் நாங்க அடுத்த வருஷம் நல்லா நடத்தணும் நாங்க போன வருஷம் கப்பு கொடுத்தோம் அதை வந்து தெரிவிச்சாங்க இந்த மாதிரி கப்பு கொடுத்தா எங்களுக்கு சரியில்லை ஒரு குத்துகளை கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுல போய் இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்க குத்துகளை வாங்கி கொடுத்தோம் நீங்க அடுத்த வருஷம் என்னத்தை சொல்றீங்களோ நாங்க என்ன குறைகள் செஞ்சிருந்தாலும் ஏத்துக்கிற வேண்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லுங்க நாங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக மாத்திக்கிறோம் அதுக்காண்டி தான் நல்லா வந்து விளையாண்டு போகணுங்கிற ஒரே கருத்துக்காக தான் ஒரு ஒரு போட்டி வைக்கிறோம் கலக்காவூர் அணையன் கேப்டன் அனுபவம் அதிகமாக இருக்கும் அவர் பாப்போம் என்ன சொல்கின்றார் என்று மாலை வணக்கம் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூணாம் பரிசு நான்காம் பரிசு அனைத்து அணியில் இருக்க என்னோட வாழ்த்துக்கள் எங்கள் அணியினரோட வாழ்த்துக்கள் இல்லை ரொம்ப சிறப்பாக நடத்துறீங்க ரெண்டாவது வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் அது அது ரொம்ப பயிற்சியோட விஷயம் முதல்ல எனக்கு நீங்கள் நடத்துகிற விதம் எதுவும் குறையில்லை எந்த குறையும் இல்லை அடுத்த வருஷம் வந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் உணவு ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப கூடுதல் சந்தோஷமாக இருக்கும் அது இல்லை நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும் அண்ணே கண்டிப்பாக எல்லா வருஷமே நாங்கள் சாப்பாடு போடுவோமே இந்த தடவை ஒரு அந்த பையனுக்கு ஒரு இதாகி போச்சுனே அதனால அவன் வந்து இந்த வருஷம் முடியாதுமாப்பில் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம்னே எங்களுக்கே ரொம்ப இதாக தானே இருந்துச்சு பயில ஒருத்தருக்குலண்ணே ஓப்பனாக சொன்னால் பயில ஒருத்தருக்கு இருந்தால் கமிட்டி காசை வச்சு நாங்கள் சாப்பாடு போட்டுருப்போம்னே அதுதானே எங்களோட குறை பாவம் சொன்ன டயத்துக்கு 9 மணிக்கு இங்கே வந்தீங்க 9 மணிக்கு வந்தீங்க எங்களுக்கு சாப்பாடு போட வேண்டியது மிகப்பெரிய ஒரு இதாக தானே கவலமாக தானே இருந்துச்சு அதை நாங்கள் கண்டிப்பாக உங்கள் தப்பாக ஏற்றுக்கணும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு போடுவோம்னே ரொம்ப நன்றி தவறாக சொல்லல ஒரு குறிகளுடைய கருத்து தானே அதனால ஒண்ணும் இல்லைன்னா ரெண்டாவது மெயினா சொல்லுவோம்னு சொல்லி ஜாஸ்தி ஓவர் கொடுத்தீங்க சிறப்பா இருந்துச்சு அதை வந்து வரோட இதே மாதிரி நல்லா சிறப்பா நடத்துக்க வாழ்த்துக்கள் ஓகே நன்றி ரொம்ப நன்றி எங்களுக்கு கலக்காவுடைய விஷயம் தான் இங்கே வந்துட்டு ஒரு ஊர் மேட்ச்ல வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க நானும் நிறைய இடத்துல வந்து இவங்களை பார்த்துருக்கேன் இவங்க ப்ளே பண்ணதை டீமாக நின்று சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க இந்த வருஷம்தான் நான் எங்கள் டீம் வந்திருக்கு ஆனால் இந்த வருஷம்தான் நான் இங்கே ப்ளே பண்ண வந்திருக்கேன் ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க எந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் வரைக்கும் ரெண்டு நாளாக நான் இங்கே இருக்கேன் சின்ன ஆர்குமெண்ட் கூட கிடையாது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்லேயே நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் ஆனால் இங்கே வந்துட்டு நடுவர்கள் வந்து மிக சிறப்பாக வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு டிசிஷன் கொடுத்தாங்க இது நான் பார்த்ததுலேயே வந்துட்டு இது வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு வந்துட்டு அதே மாதிரி இங்கே வந்துட்டுன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு நார்மலாக ஓவர் வந்துட்டு ஒரு கிரௌண்டை வச்சு இவ்வளோ அதிகமான ஓவரை கொடுத்துருக்காங்கன்னா அது இங்கே தானே எனக்கு தெரியுது ஏன்னா நிறைய இடத்துல வந்து ரெண்டு கிரௌண்டு இருக்கும் அதனால வந்து ஓவர் நிறையா இருக்கும் ஒரே ரவுண்ட்ல ஏன்னா வந்துட்டு இவங்க ஏன் அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா இவங்க அதனால கோஆபரேட் பண்ணி கோஆர்டினேஷனா இருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதுனால தான் இவ்வளவு ஓவர் கொடுக்க முடிஞ்சது அதை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் குறைகள்னு எதையும் எனக்கு தெரியல அதே மாதிரி எங்க ஊருக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு வருஷம் வந்து விளையாடுவாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க 3 வருஷம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்காங்க இதே மாதிரி என் நெக்ஸ்ட் டைம் வர மேலையும் அவங்க வந்து கண்டிப்பா நல்லா ப்ளே பண்ணணும் நல்லா நடக்குறீங்க நீங்களும் நல்ல டீமு இன்னும் மேல் மேலும் வரல வளர்த்துக்கல அந்த எல்லா டீமும் ஒரு நீங்கள் ஒரு 100 பெஸ்ட்டாக நடத்தி இது ஒரு டோர்னமெண்ட் நாங்கள் பார்த்ததுல ரொம்ப நன்றி தண்ணி எல்லாமே அப்போ மஞ்சள் கிரவுண்டில் நல்லா பெரிய விட நீட்டாக இருந்தீங்க இன்னும் கொஞ்சம் பவர் பிளே கொடுத்து நடத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பவர் பிளே வைக்கலாம் தம்பி கொஞ்சம் கிரவுண்டு தான் கொஞ்சம் ஒத்துழைக்கல நம்மளுக்கு அடுத்த கண்டிப்பாக முயற்சி செய்வோம் அதனால ஒன்றும் இல்லை கண்டிப்பாக முயற்சி செய்வோம் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா நடந்து சரி ஓகே கல்லை வர்க்கீஸ் மட்டும்தான் பிரைஸ் எடுத்த டீமு மற்ற ரெண்டு டீமு வெளி டீமு இந்த வருஷம் 3 அணியினருமே வெளி டீம் அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாங்க நல்லா விளையாடுவோம் நாங்கள் இறுதி மேட்ச் ஏன் வைக்கிறோம்னா எல்லாரும் நல்லா வெளியில வரணும் செட்டிங் டீம் வேணாம் இவ்வளவு பிரைஸ் கொடுத்து நடத்துறோம்னா நல்லா இறுதி மேட்ச் வெளியில கொண்டுட்டு வரணும் அந்த ஒரு கருத்துக்காண்டி தான் நாங்கள் மேட்ச் நடத்துறோம் நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் சொன்ன டயத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் இதை பத்தி இன்னும் ஓவர் கொடுத்து நடத்துவோம் அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா டீமுமே நல்லா மென்ஷன் பண்ணுங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து அணியினருக்குமே